எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 6, 7, 8 May 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியில் பாருங்க. முதல் கேள்வி: புதுதில்லியில் உள்ள ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? புதுதில்லியில் உள்ள ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் சஞ்சயகுமார் மிஸ்ரா. இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார்? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இரண்டாவது கேள்வி: புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மகரந்த் காங்கிரேகர். அடுத்து மூன்றாவது கேள்வி: யுனிசெஃப் இந்தியா அமைப்பின் புதிய தூதுவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? கரீனா கபூர். அடுத்து இந்தியா கானா கூட்டு வர்த்தக குழுவின் 4வது அமர்வு எங்கு நடைபெற்றது? அக்ரா. ஒவ்வொரு ஆண்டும் உலக ஆஸ்துமா தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மே 7. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தலசீமியா தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மே 8. 2024 மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 2024 மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை ஆண்ட்ரே ரூப்லெப். அடுத்து 2024 மேட்ரிக் ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? 2024 மேட்ரிக் ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? இகா சுவியாடெக். இராணுவ கமாண்டர்களின் 6வது மாநாடு எங்கு நடைபெற்றது? புனே. அடுத்து எந்த நாடு சமீபத்தில் யோகாவை முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்தது? பாகிஸ்தான். உலகளாவிய பத்திரிகை சுதந்திர குறியீடு 2024 இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 159வது. இந்தியாவின் முதல் ஆஸ்ட்ரோ சுற்றுலா பிரச்சாரத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? உத்தரகாண்ட். போயிங் ஸ்டார்லைனர் எனும் அதி உயர் விண்கலத்தில் செல்லும் முதல் பெண் யார்? சுனிதா வில்லியம்ஸ். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். உலகின் முதல் 6G சாதனத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது? ஜப்பான். எந்த நாடு உக்ரைனில் தடை செய்யப்பட்ட மூச்சுத்திணறல் வாயுவான
குளோரோபிரீன் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுக்கு சரியான விடை ரஷ்யா. ரஷ்யா. இந்தியாவுக்கும் பூடானுக்கும் இடையிலான 5வது கூட்டு சுங்கக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையிலான 5வது கூட்டு சுங்கக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? லடாக்கில் உள்ள லேவில். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 7வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றவர் யார்? ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 7வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றவர் யார்? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அரேபிய சுற்றுலா கண்காட்சி 2024 எங்கு நடைபெற்றது? அரேபிய சுற்றுலா கண்காட்சி 2024 எங்கு நடைபெற்றது? துபாய். துபாய். 2024 மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு எத்தனை தொகுதிகளில் நடைபெற்றது? 93. அதாவது ஷெட்யூல்டு கொடுக்கும்போது 94 தான் கொடுத்துருந்தாங்க, ஆனால் நடைபெற்றது 93 தொகுதிகளுக்கு மட்டும்தான். இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்டது. இதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கட்ட தேர்தலுக்கு 102 தொகுதிகளுக்கும், இரண்டாம் கட்ட தேர்தல் 88 தொகுதிகளுக்கும், 3ஆம் கட்ட தேர்தல் 93 தொகுதிகளுக்கும் நடைபெற்றது. குறிப்பிடத்தக்கது. 2024 மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகின? 64.40%. அடுத்து, வடிவமைப்பு தொழில் முனைவு குறித்த திறன் மேம்பாட்டு திட்டத்தை சஞ்சய் மூர்த்தி தொடங்கி வைத்தார். வடிவமைப்பு தொழில் முனைவு குறித்த திறன் மேம்பாட்டு திட்டத்தை சஞ்சய் மூர்த்தி தொடங்கி வைத்தார். அடுத்து, புதுதில்லியில் இந்திய தொழில் வர்த்தக சபையுடன் இணைந்து மருந்து தொழில்நுட்ப திட்டம் 2024 மருந்தியல் துறை செயலாளர் டாக்டர் அருணி சாவ்லா தொடங்கி வைத்தார். அடுத்து, பண்டிட் நேரு, சர்தார் பட்டேல், ஷியாமா பிரசாத் முகர்ஜி, பிடி டாண்டன் போன்ற பிற புகழ்பெற்ற தலைவர்களுடன் கடித தொடர்பு வைத்திருந்த கித்வாய் எழுதிய அசல் கடிதங்களை இந்திய தேசிய ஆவண காப்பகம் வாங்கியது. கப்பல் கட்டுதலில் உள்நாட்டு தரத்தை மேம்படுத்துவதற்காக உள்நாட்டு கடல் தர எஃகு தயாரிப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்திய கடலோர காவல் படையும் ஜிண்டால் எஃகு மற்றும் மின் நிறுவனமும் JSP 7 மே 2024 கையெழுத்திட்டன. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 6, 7, 8 மே 2024 ஆகிய 3 தினங்களுக்குரியது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.